ஒண்ணு அவன் உனக்கு தம்பியா பிறந்திருக்க கூடாது, இல்ல நீ அவனுக்கு அண்ணனா பிறந்திருக்க கூடாது. ரெண்டு பேரும் சேர்ந்து பிறந்த எங்க உயிரை வாங்குறீங்க. இடிச்சுக்கோ, இடிச்சுக்கினியா? அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி ஜோவே 14 பக்கல. அம்மாமாரை ஃபீல் பண்ணிருந்தாங்க. மௌன ராகம்ல ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பிரிஞ்சிருக்காங்க. அதுக்காகல ஏற்கனவே ஏற்கனவே நாங்கள் கும்பி பண்ணோம். வாங்கிக்க போலாம், வாங்கிக்க போலாம். இப்போதான் கப் எடுத்து தொடச்சு கழுவி அதில் ஐஸ்கிரீம் போடுவோம். சாரி சாரி, ஏன் கஷ்டம் இப்போ தான் தெரியுது. ஸ்டிக்கோட சேர்த்து அத்தனை வந்திருக்கேன், அதான் அதான் கஷ்டமா. ஆனால் இப்போ போட்டு குடிச்சு ஸ்டிக்கு போய் கரெக்டாக தொண்டையில் இப்படி நிற்கிறான். கொலகாரா அவன் என்ன பண்ண வேணும்னே இப்படி விட்டுருவான். ஐயோ அக்கா தெரியாம என்னாச்சுடா, பெஸ்ட் கண்ட்ரோலுக்கு யாரோ வந்திருக்காங்க சொன்னாங்களா அம்மா அப்பா? பெஸ்ட் கண்ட்ரோல் பேஸ்டா பெஸ்டடா பெஸ்ட் பூச்சி கண்ட்ரோல் பூச்சி கொள்ளணுமா? ஏய் அப்பா கால் பண்ணுறாரா? அப்பா இங்கே கால் பண்ணுறாரு. ஹலோ ஹலோ, அத சொல்லுங்கப்பா. இந்த போனுக்கு பண்ணிட்டு இருக்கியா? போன் எடுத்துட்டு போலியா அவங்க? இப்போ வந்து அரைச்சாச்சு. இப்போ அரைச்சாச்சா? இப்போ வந்து அரைச்சாச்சு. இப்போ அரைச்சாச்சு. இப்போ வந்து அரைச்சாச்சு. இதை எடுத்து அழகாக ஒரு பரவாயில்ல. இப்போ அரைச்சாச்சு. பைத்தியமே போவாங்க. Yours tastefully with Divya and Chef YKU. So, நம்ம வந்து சம்மர் ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கோம். அதில் என்னோட ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு நம்ம வந்து ரெண்டு ரெசிபி பார்க்க போறோம். ரெண்டுமே வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ ஒன்று வந்து ஓரியோ மில்க் ஷேக், அண்ட் இன்னொன்று வந்து நம்ம ஏற்கனவே குல்ஃபி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த குல்ஃபியை வச்சு ஒரு மில்க் ஷேக் செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். குல்ஃபியை குல்ஃபியாகவும் சாப்பிடலாம், மில்க் ஷேக்காகவும் சாப்பிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த ஓரியோ மில்க் ஷேக். ஆமாம், செட் பண்ணிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மிக்சர் ஜாரில் க்ரீம் இல்லாமல் ஓரியோ பிஸ்கெட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஒரு பேக்கெட்டை வந்து என்ன பண்ணியிருக்கேன், க்ரீம் இல்லாமல் எடுத்து வச்சிருக்கேன், அண்ட் அதே கொஞ்சம் உடச்சி இங்கே இன்னொரு பவுலில் வச்சுருக்கேன். இது என்ன கார்னிஷ்க்காக. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பிஸ்கெட் டாபிக் நமக்கு அதெல்லாம் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பிஸ்கெட்டுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, கூடவே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் அளவு ஹர்ஷி சிரப் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பாட்டில் கொண்டு வந்தால் நான் இங்கே சாப்பிட்டு வந்தேன், நான் கப்பில் கொண்டு வச்சுருக்கேன், எனக்கு தெரியும். அப்படிலாம் அப்படிலாம் இல்லைக்கா. அடுத்து வந்து இதில் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிப்போம். அடுத்து இதுல ஒரு 100 150 ml மில்க் ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா அடிக்கணும். ஓகேக்கா, ரெடி ஆயிடுச்சு. ஆமாம், அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இதை எடுத்து அப்படியே ஒரு கிளாஸில் போர் பண்ணிக்கலாம். அது மேலே இப்போ நம்ம பண்ணது வந்து எவ்வளோ இது வரும்? இது வந்து ஒரு 2 கிளாஸ் குடிக்கலாம், 2 கிளாஸ் வரும். ஓகே ஓகே. ஸோ ஊற்றிடலாம். இது மேலே விப்ட் க்ரீம் பை பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம அந்த பிஸ்கெட்லேருந்து எடுத்த க்ரீம்ஸா? கா, இது வந்து நான் டெய்ரி விப்பிங் க்ரீம். ஓகே, ஜென்ரலான விப்பிங் க்ரீம் இது. ஓகேவா?
ஃபை பண்ணியாச்சு. அது வேணும்னா வெச்சுக்கலாம். இது மேல அது மேல டைம் இல்லனா நீங்க கொஞ்சம் ஓரியோ பிஸ்கட் வடைச்சி இருக்கோம் இல்லையா? ஆமா ஆமா. அத போடுறோம். ஓகே. ஆஹா. ரெடி ஆயிடுச்சு. இத அப்படியே எடுத்து வச்சிரோம். நெக்ஸ்ட் வந்து குல்ஃபி மில்க் ஷேக். இல்ல இது ஃப்ரெஷர் மன் டேஸ்ட் பண்ணிறேன். இது உங்களுக்கு ஃபில்ட்ரேஷன் சில்லும் தரேன். ஆஹா. இப்போ நம்ம ஓரியோ முடிச்சாச்சு. அடுத்து வந்து குல்ஃபி மில்க் ஷேக். சோ ஏற்கனவே நம்ம வந்து மலாய் அண்ட் கேசர் பிஸ்தா குல்ஃபி செய்துறோம். அது ரெண்டுல எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இங்க நம்ம வந்து மலாய் யூஸ் பண்ணிக்கலாம். அத மீதியா இருக்கு வீட்ல. சே சே இல்ல. அடுத்து வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அதன் பிறகு 100 ல இருந்து 150 ml milk. இது வந்து காய்ச்சாத பால். காய்ச்சாத பால் தான் கா. ஓகே. இப்போ நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது நல்லா லாக் பண்ணனும். இப்போ நம்ம வந்து அரைச்சாச்சு. இத அப்படியே எடுத்து ஒரு கிளாஸ்ல ஊத்திக்கலாம். சோ இதுக்கு மேலே விப்பிங் கிரீம். ஆமாங்கா. சரி போடு. இது மேலே கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ண பிஸ்தா. பிஸ்டாஷியோஸ் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரும். இது மேலே கூமுப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. அவ்வளோதான் கா. அவ்வளோதான். அம்பிடுதேன். சரி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ரெண்டையும் வந்து டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லவா? ஓகே. ஸோ ஃபைனலி இட் இஸ் டேஸ்டிங் டைம். ஆமாக்கா. எஸ். சியர்ஸ். ரெண்டுமே நான் தான். ரெண்டுமே நான் குடிக்கணும். ஓகே. இது எப்படி குடிக்கணும் யஷ்வந்த், நீங்களே சொல்லிக் கொடுங்களேன். அப்படியே வாய் வச்சு உரிங்க. இப்படி என் மூக்கு வாயெல்லாம் ஆயிக்கணும் வந்து விபுக்கிங் தானே. நல்லா இருக்கும் குடிங்க. வரவே மாட்டேந்து. போதுமா அந்த ஃபீல். ஆனால் குடித்தோடனே அப்படி தான் இருக்குது. நல்லா இருக்கு. அப்படியே இதமாக இருக்கு. சூப்பர் நைஸ். இது குடிப்போம் அடுத்து. இது ஒரு இம்ப்ரூவைஸ் பாதாம் மில்க் மாதிரி தான் வாசம் வந்துச்சு. யம்மி. ஆஹா சூப்பர். இதே மாதிரி ஃபுல்லாக சம்மர் ஃபுல்லாக நான் இதே மாதிரி குடித்து என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஓகே. ஸோ இதே மாதிரி இன்னொரு சம்மர் ஸ்பெஷல் எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை மீட் பண்ணுறோம். அன்டில் தென் திஸ் இஸ் திவ்யா அண்ட் சோ YKU சைனிங் ஆஃப் ஃப்ரம் யுவர் ஸ்டேஸ்ஃபுல்லி. பாய்.